சாஸ்திரா பல்கலைக்கழக மாணவர்கள் தஞ்சாவூர் வெல்கம் டு இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாவற்றையும் இங்கே விமர்சனத்திற்கு உட்படுத்த முடியும் விவாதிக்க முடியும் அந்த ஜனநாயக அமைப்பு அதற்கான ஒரு திறந்த வெளியை நமக்கு அமைத்து தந்திருக்கிறது ஆனால் இந்த கருத்து சுதந்திரத்தின் மீது நம்ம நிறைய விமர்சனங்களை வைக்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா கருத்து சுதந்திரம் என்பது ஒரு கூர்மையான ஆயுதம் போன்றது ரொம்ப எச்சரிக்கையோடு ரொம்ப காஷியஸாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் இன்றைய சூழலில் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பம் பெரிய அளவில் வளர்ந்த சூழ்நிலையில் எதுவும் இங்கு மறைப்பதற்கு இல்லை இன்றைக்கு நெட் இருக்கு பிளாக் இருக்கு செல்போன்ல படம் பிடிக்கலாம் டிவில வந்துடும் சாட்டலைட் இருக்கு இங்கு எதுவும் மறைப்பதற்கில்லை இந்த காலகட்டத்தில் கருத்து சுதந்திரம் மீதான கருத்துரிமை மீதான ஒரு விவாதத்தை ஒரு விமர்சனத்தை பெரிதும் பெருதுகள் இந்த நவீன கால தமிழ் இளைஞர்களை வைத்து விவாதிக்கப் போகிறது கருத்து சுதந்திரம் என்பது சில கட்டுப்பாடுகளுடன் இருக்க வேண்டும் என்று பி எஸ் ஜி தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் கோவையில் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் வாதிக்க வேண்டும் கருத்து சுதந்திரம் முழுமையானதாக இருக்க வேண்டும் அதை நோக்கித்தான் இந்த சமூகம் நகர வேண்டும் என்று சாஸ்திரா பல்கலைக்கழக மாணவர்கள் தஞ்சாவூர் நீங்கள் வாதிக்க வேண்டும் நீங்கள் பேசப் போகின்ற கருத்துக்கள் விவாதங்களை எடைபடுவதற்காக அவர் பேனலிஸ்ட் ஃபாதர் ஜோ அருண் அவர்கள் திரு அழகிரி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பத்திரிகையாளர் கவிதா முரளிதரன் அவர்கள் முதல் வாதம் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய கருத்து கருத்து எக்ஸ்பிரஸ் என்று ஒன்று கருத்து வந்து இண்டிவிஜுவாலிட்டியை பொறுத்தது இப்போ ஒரே வீட்டில் இருக்கிற அண்ணனுக்கும் தம்பிக்கும் வந்துட்டு ஒரு விஷயத்துல ஒரே மாதிரியான கருத்து இருக்குன்னு அவசியமே கிடையாது இது தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா நம்ம நாட்டில் ஒரு விஷயத்த ஒரு மாதிரி பெர்சீவ் பண்ணுவோம் அதே இதை உலகத்துல இருக்க எல்லா நாடுகளும் அதே மாதிரி பெர்சீவ் பண்ண அவசியம் கிடையாது இப்ப வந்துட்டு இந்த கருத்து வந்துட்டு டைம் பொறுத்துமே மாறும் நேற்று உண்மைன்னு சொன்ன கருத்து வந்து இன்றைக்கி அப்படி இருக்கிறது இல்லை இன்றைக்கு உண்மைன்னு சொல்கிற கருத்தை வந்து நாளைக்கு பொய்யாக மாற்றவும் நிறைய சான்ஸ் இருக்குது அப்படி இப்படி ஒரு கருத்துன்ற ஒரு விஷயம் வந்துட்டு இவ்வளோ காம்ப்ளிகேஷனுக்கு உட்பட்டு இருக்கிறப்ப வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு இந்த கருத்துக்களை தான் பேசணும் இந்த கருத்துக்களை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து ஒரு சர்வாதிகாரத்தனமாக தான் போதே தவிர இது வந்துட்டு ஒரு டெமோக்ரஸி ஒரு சுமூகமான சமுதாயத்துக்கு ஒரு வழிகோளாக நம்ம அதை பார்க்க முடியாது இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா கருத்துக்களும் எல்லாரும் எக்ஸ்பிரஸ் பண்ணி ஆகணும் அப்பனா தான் ஒரு விஷயத்துக்கு இது சரி இது தவறுன்ற தீர்வு வந்து நம்ம காண முடியும் இல்லாட்டி ஒரு ஒரு சாரரோட கருத்து தான் கரெக்டு அப்படின்ட்டு போயிடும் அது கிடையாது அது கரெக்டாக இருக்கும்னு அவசியம் கிடையாது எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய கருத்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாத கருத்துன்னு எதுவுமே இல்லை ஒரு மனிதன் தனக்கு தோன்றுகிற கருத்தை முழுது முழுவதுமாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் சில கருத்துக்கள் சில செய்திகள் வெளியே கொண்டு வரணும் சில செய்திகள் மறைக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா இன்னைக்கு பல ஊடகங்கள் மக்களோட பலவீனத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு உணர்ச்சி ஊட்டி அதுல லாபம் சம்பாதிக்கிற இடத்துல இருக்கு அதே தவிர மக்களோட தரத்தை உயர்த்துற இடத்துல இருக்கான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியா தான் இடத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணும் எந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ண கூடாதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும் இந்த கருத்துல பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட முன்னேற்றமும் உங்களோட சிந்தனையும் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஒரே பாத்துல போயிடாதா

எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய செய்தியும் இருக்கு பண்ணக்கூடாத செய்தியும் இருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய செய்தியை வந்து நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணோம் பண்ணக்கூடாத செய்தியை எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கோம் இந்த ரெண்டையும் கரெக்டா கொண்டு போகும்போது தான் ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு சமூகத்துல வந்து ஒரு செய்தி பாக்குறோம் இன்டர்நெட்ல பாக்குறவன் ஒரு இந்த இதை வந்து யார் அனுப்புனா இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு இது தொடர்பான ஐயங்களை எழுக்கலாமா அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது படிக்கிறோம் அதை அப்படியே அப்சர்வ் பண்றோம் இதுதான் உண்மைங்கிற நம்ப ஆரம்பிச்சிடறோம் ஸோ கண்டிப்பா எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாத கருத்து பண்ணக்கூடிய கருத்துன்னு ஒன்று இருக்கு நீங்களே சொன்னீங்க கருத்துங்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒன் காம்ப்ளிகேட்டட் ஒரு திங் காம்ப்ளிகேட்டட் திங்கை வந்து நம்ம எல்லா அப்சர்வ் பண்ணிக்க முடியுமா காம்ப்ளிகேட்டடான ஒரு திங்க திஸ் இஸ் ரைட் திஸ் இஸ் ராங் கேன் பி ஸ்பிளட் அவுட் ஈஸிலி தரப்புன்னு வந்துட்டாலே அங்கே மக்களுக்குள்ள பிரிவினைன்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம் பிரிவினைனா பிரச்சனை பிரச்சனை தீரணும்னா என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட கருத்துக்களை பரிமாறிக்கணும் அந்த தரப்பும் இந்த தரப்பும் தங்களுடைய கருத்துக்களை அவங்க அஃபண்ட் ஆயிடுவாங்களோ அப்படின்னு யோசிச்சு பகிர்ந்துக்காம இருக்கிற பட்சத்துல அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட போறது இல்லை இந்த நாட்டில் ஒரு கருத்துங்கிறது வந்து எல்லாருக்குமே உவகையா இருக்கும்னு சொல்ல முடியாது எல்லாருக்குமே எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஒரு கருத்து வந்து யாராலையுமே முன்வைக்க முடியாது ஒரு தரப்பினருக்கு சரியா இருக்கிற கருத்து வேற ஒரு தரப்பினருக்கு தவறா படும் ஒரு சமுதாயத்தோட பெரிய விஷயம் சமுதாயத்துக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறச்ச ஒரு நாலு பேர் அஃபண்ட் ஆறாங்கன்னா அவங்க அந்த வழியை பொறுத்துக்கிற பக்குவத்தை வளர்த்துக்கணும் ஏன்னா இட் இஸ் ஃபார் த கிரேட்டர் குட் எந்த பிரச்சனையுமே வந்து முடிவில்லாம போய்கிட்டே இருக்க முடியாது நீ என் வழியை அறிந்து கொள்வதாலும் நான் உன் வழியை அறிந்து கொள்வதாலும் அமைதி என்பது இந்த நிலைந்து இருக்க முடியும் கருத்து கருத்து சுதந்திரம் சிந்தனை வெளிப்பாடு அப்படின்ற விஷயத்துல நம்ம சரியா புரிஞ்சிருக்கிறோமா அப்படின்றதுல எனக்கு முதல்ல சந்தேகம் இருக்கு ஏன்னா இன்னைக்கு காமாசமானு பேசுறதெல்லாம் கருத்தாயிருச்சு சீர்தூக்கி பார்க்காத மக்களை செழுமைப்படுத்தாத விஷயங்கள்லாம் சிந்தனை ஆயிடுச்சு இதெல்லாம் நம்ம அனுமதிச்சோம் அப்படின்னா பிற்போக்குவாத சிந்தனைகள் ஆதிக்கம் செலுத்துவதற்கான ஒரு இடத்துல அது கொண்டு போய் நிறுத்திடும் சில மாசங்களுக்கு முன்னாடி பெங்களூர்ல ஒரு ஆசிரமத்தில் நான் குண்டலினியாக சக்தி மூலமாக பக்த கொடிகள் அனைவரையும் பறக்க சொல்கிறேன்னு சொல்கிற ஒரு சாமியார் இருந்ததாக செஞ்சார் நாமளும் தொலைக்காட்சியில் அதெல்லாம் பார்க்க தான் செஞ்சோம் நம்ம ஊரில் தொண்ணூறு சதவீத மக்கள் மதம் ஜாதி நம்பிக்கைகள்னு பின்தங்கி இருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய இவங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவங்களை மேலும் இழுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு சிந்தனைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னா இந்த சமூகத்தை இது கொஞ்சம் தரம் தாழ்த்துற மாதிரி தான் இருக்குது கருத்து சுதந்திரத்தை பிற்போக்குவாத சிந்தனைக்கும் தனிநபர் தாக்குதலுக்கும் கொண்டு போய் இந்த சமூகத்தினுடைய தரத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்துறாதீங்க ஒரு முக்கியமான ஆயுதம் அந்த வெப்பனை யூ ஹாவ் டு நோ ஹவு டு ஹேண்டில் இட் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் சுரேஷ் முற்போக்கை பற்றி மட்டுந்தான் பேசணுமா இல்லை அவங்க சொன்ன மாதிரி இது இட்ஸ் அ மல்டி டைமென்ஷனல் சொசைட்டி நம்ம பல மதம் இருக்கோம் பல ஜாதி இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது அப்படிங்கும்போது அடுத்தவங்களைய புண்படுத்துற மாதிரி அவங்க இது புண்படுத்துறனா சாதாரணமாக ஹர்ட் பண்ணுறதில்ல உள்ள கடப்பறை விட்டு நோன்ற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி உங்களுடைய தரப்பு நிறுவனம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உதாரணமாக இப்போ ஆர்ஆர்பியில் மும்பையில் ஒரு எக்ஸாம் இருக்குது போனாங்க இந்தியாவில் நிறைய இடத்துல இருந்து கேண்டிடேட் சொன்னாங்க திடீர்னு ஒரு முளைச்ச ஒரு குழு வந்து மகாராஷ்டிரா மராட்டியர்களுக்கு தான் சொந்தோம் வேறு யாருமே இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் அடிச்சு வரட்டினாங்க இது மாதிரியான கருத்துக்கள் சிந்தனை வழிபாடு அப்படின்னு சொல்லி இது மக்கள் மத்தியில் பரவ விட்டோம் அப்படின்னா பல கலாச்சாரம் பல மதங்கள் இருக்கின்ற நம்ம ஊரோட நம்ம நாட்டோட நிலை என்ன ஆகும் அவங்களுக்கு அந்த கருத்துரிமை இருக்கு அவங்க சொல்லலாம் அவங்க சொன்னா அவங்களுக்கு எதிராக பேசுறவங்களுக்கு கூட நாங்கள் கருத்துரிமை தரோம் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கருத்துரிமையும் கிடையாது இல்லையா நாங்க கூட எங்க வார்த்தை முன் வைக்கலாம் அவங்க அந்த மாதிரி பேசுனதுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு கான்ஸ்டியூஷன் இருக்கு அரெஸ்ட் பண்ணலாம் அரெஸ்ட் பண்ணி பீப்புளுக்கு வந்து தவறுன்னு உணர்த்தலாம் இல்ல

நீங்க சொன்னீங்க நாலு பேருக்கு நல்லதுன்னா அது பேசுறது தப்பு இல்லைன்னு கரெக்ட் ஆனா அந்த நல்லது நாலு பேருக்கு கெட்டது நாலு கோடி பேருக்குன்னா தடை தான் ஆகணும் ஸோ ஒரு சமூகத்தினுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கருத்தை நீங்க எழுதிக்கணும் எல்லாருக்குமே உண்மையே உள்ளபடி எடுத்து சொல்லணுங்கறது மட்டும்தான் எங்களோட நோக்கம் ரொம்ப ரொம்ப சரியான வாதம் ஆனா இன்னைக்கு நம்ம ஜட்ஜ் மார்க்கண்டேய ஜட்ஜ் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா இந்தியாவினுடைய எண்பது சதவீத மக்கள் வந்து வறுமை வேலையில்லா திண்டாட்டம் இந்த விஷயங்களை நோக்கி போயிட்டு இருக்காங்க ஆனா நம்ம மீடியாஸ் சின்னமும் கிரிக்கெட்டுக்கும் ஃபேஷன் ஷோவுக்கு பின்னாடியும் ஓடிட்டு இருக்கிறோம் இதுதான் மக்களுடைய உண்மையான பிரச்சனையா இதைத்தான் நீங்க கருத்து கருத்து சுதந்திரத்தினுடைய சாராம்சம்னு எடுத்துக்கிட்டு நீங்க பயன்படுத்துறீங்களா அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி மக்களுக்கு வந்து நீங்க வந்து மக்களை மாக்களாக கருதுகிறீர்கள் அவர்களுக்கு வந்து பகுத்து பார்க்கும் அறிவே ஆகிடக்கூடாதுன்னு தான் நாங்க கருதுறோம் கவிதா முரளிதரன் இரண்டு கல்லூரிகள் இங்க பேசியிருக்காங்க எந்த கல்லூரி கருத்துக்களை ரொம்ப போல்டா முன்வைத்தார்கள் விவாத திறன் அடிப்படையில இரண்டு கல்லூரிகள்ல எந்த கல்லூரி முன்னிலையில் இருக்கிறது ரெண்டு பக்கமுமே ரொம்ப எஃபெக்டிவாக வைக்கிறாங்க அவங்களுடைய வாதங்களை அதில் வந்து மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த பக்கம் சுரேஷ் வந்து ரொம்ப தெளிவாக போல்டாக ஒரு கன்விக்ஷனோட பேசுகிறாரு நம் நாடு முழுமையான கருத்து சுதந்திரத்தை நோக்கி நகர வேண்டும் என்று ஒரு தரப்பும் கட்டுப்பாடுடன் கூடிய கருத்து சுதந்திரம் தான் நல்லது என்று மறுதரப்பும் வாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கேள்வி வெல்கம் பேக் டு பெரிதிலும் பெரிது கேள் இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம் இன்றைக்கு நாம் கருத்து சுதந்திரம் என்கிற தலைப்பில் இரண்டு கல்லூரிகளும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து பேசலாம் இன்றைய ஜனநாயக சமுதாயத்தில் கருத்துரிமைங்கிற விஷயம் தான் மனிதன் முழுமைப்படுத்துகிற விஷயம் இன்னைக்கு நவீன ஊடகமாக சொல்ல கருதப்படுற இன்டர்நெட் ப்ளாக் போன்ற விஷயங்களை நம்ம சரிவர பயன்படுத்திட்டு இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான் இன்னைக்கு அதை வந்து ஒரு குப்பை மாதிரி தான் பயன்படுத்திட்டு நம்ம இந்தியா போன்ற ஒரு நாட்டில்

இந்த காமன் பீப்பிள் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க யாருமே ஒருத்தரை போல இருக்கல அப்போ இந்த முறையா பயன்படுத்துதல் பக்குவமா பயன்படுத்துதல் அப்படிங்கறதுக்கான டெஃபனேஷன் அந்த தனி மனிதர்களுடைய அவர்கள் சார்ந்து வரக்கூடிய பேக்ரவுண்டை பொறுத்து அதற்கான டெஃபனேஷன் மாறலாமே தவிர அதை பொறுத்தவரையில் தங்களால் முடிந்தவரை வரை முறையாகவும் பய பக்குவமா வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க பிராக்டிகலா பேசுங்க ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் ஃபேஸ்புக்ல எத்தனை வயசுக்கு மேல இருந்தா வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும்னு தெரியுமா பதினெட்டு வயசுக்கு மேல இருந்தா மூன்று வயசுக்கு மேல இருந்தாலே அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம்

படிச்சானா அதே மாதிரி நாமளும் செய்யலாம் இப்படி எல்லாம் யோசிக்க கூடாது கிசு கிசுக்கு இப்படி ஒரு இன்டர்பிரேஷனை நான் எதிர்பார்க்கவே இல்லை இங்க வந்து நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நீங்க ஏன்ட்ட பேசிட்டு இருக்கீங்க இங்கேயும் நம்ம ஜெனரல் மொராலிட்டிக்கு கீழே தான் பேசிட்டு இருக்கோம் அதை வந்து உடைச்சிட்டு நான் வந்து அதுக்கு வெளியே தான் பேசுவேன் அப்படின்னு பேசினா இந்த இடமே நல்லா இருக்குது இருக்காது அப்படின்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க மேடையிலேயே ஜென்ரல் மொராலிட்டியை தாண்டி நம்மளால பேச முடியாதுன்னு அந்த ஜென்ரல் மொராலிட்டின்றதை எந்த லிமிட் வச்சு டிசைட் பண்றீங்கன்னு தான் நான் கேட்கிறேன் இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மொராலிட்டி இருக்கு இப்ப நான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி பேசுறேன் கேரளாவில் போனா ஒரு மாதிரி பேசுவேன் இல்ல தமிழ்நாட்டிலே தென் மாவட்டங்களுடைய மொழி வழக்கு ஒரு மாதிரி இருக்கும் வட மாவட்டங்களுடைய பேச்சு வழக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆக இங்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சம்பிரதாயம் இப்ப ஒன்றும் இல்லை என்னுடைய என்னுடைய தோழி ஒருத்திக்கு நான் டியர்னு மெசேஜ் அனுப்பினேன்னா அது சாதாரணமான விஷயம் இதே என்னுடைய தாய் தந்தையுடைய வயசுல இருக்கவங்க அவங்களோட உடன் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு டியர்னு மெசேஜ் அனுப்புனா அது வந்து ஒரு ஆபாசமான விஷயமா கருதப்படுது த ஜெனரேஷன் கேப் டிசைட்ஸ் த ஜென்ரல் மொராலிட்டி ஸோ நெவர் சென்சார் குட்

அப்படிப்பட்ட சிற்பங்களை ஒரு பொதுவான சமுதாயத்தின் பார்வையில் வைத்தும் கூட அந்த காலத்தில் தனி மனித ஒழுக்கம் என்பது பாதிக்கப்படவில்லை இன்றைக்கு ஆயிரத்தி எட்டு போட்டாலும் தனி மனிதனுக்கான ஒழுக்கம் இல்லை சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மனத்துக்கு ஏற்ற காவலுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி தனி இன்னைக்கு கருத்து சுதந்திரங்கிறது பெருமளவு பரவி இருக்கிறதுனால தான் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து போய் சேர்ந்திருக்கு நான் சொல்றேன் எடுத்துக்கோங்க கருத்து சொந்தம் இருக்கிறதுனால தான் எல்லாராலையுமே அதை சொல்ல முடியுது இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இதைத்தான் நாங்கள் மீடியா பயாசுருன்னு சொல்கிறோம் என்ன சொல்லுவாங்கன்னா மீடியா மக்கள் பிரச்சனைகளை பேசுதுங்கிறத தாண்டி ஏதோ மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறதுக்காக மீடியாவே இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப வக்காலத்துவாங்க ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கிறோம் அண்ணாசாரை மூமெண்ட்டை ப்ரோவோட் பண்ணி கொண்டு போனது மீடியா தான் அந்த அந்த விஷயத்தினுடைய சூடை நல்லா பரிமாறி அதை வியாபாரம் பண்ணி விநியோகஸ்தம் பண்ணது மீடியா தான் ஆனால் அதே மீடியாதான் அண்ணாசரே மூமெண்ட்டை பலவீனப்படுத்துகிற விஷயங்களையும் பண்ணாங்க ஏதோ கிரண்பேடி பேட்டா வாங்கினது இந்தியாவுடைய ஊழல் பிரச்சனைக்கு சமமான பிரச்சனை மாதிரி எழுப்பி அந்த போராட்டத்தினுடைய வலுவையை குறைக்கக்கூடிய விஷயங்களையும் மீடியா தான் இது எதுக்காக ஒரு ஹோட்டல் ஓனர் பேசுகிற மாதிரி நீங்கள் பேசக்கூடாது ஒரு ஹோட்டல் ஓனர்லேயும் எந்த ப்ராடக்ட் வந்து என்னென்னா நான் கஸ்டமருக்கு தேவையான ருசியான உணவை கொடுப்பேன் அது கரெக்டு அதே மாதிரி கஸ்டமருக்கு பிடிச்ச செய்திகளை நீங்கள் சொல்லாதீங்க ஏன்னால் மீடியா கருத்தியாக கருத்தியல்களை கையாளக்கூடிய ஒரு விஷயம் கிரேன்படி செஞ்ச ஒரு தவறுக்காக அவரை நீங்கள் வீழ்த்தியிருக்க வேண்டாம் என்கிற கருத்துப்பட நீங்கள் சொன்னீர்கள் அந்த கிரேன்படி செய்த தவறும் இந்தியாவில் நடைபெற்ற ஊழல்களும் சமமானதா என்கின்ற கேள்வியும் நீங்கள் எழுப்பினீர்கள் ஒரு இடத்தில் தவறு நிகழ்கிறது என்று சொல்லுகிறவர்கள் மிகவும் பரிசுத்தமாக இருந்தால்தான் அவர்கள் சொல்லுகிற வாதத்திற்கு வலு சேர்க்க முடியும் அவர்களுக்கு வந்து பிஸ்னஸ் கிளாஸில் விமான டிக்கெட் கொடுக்கறாங்க அவங்க வந்து எக்கானமி கிளாஸில் போயிட்டு ஆனால் பிஸ்னஸ் கிளாஸோடைய பணத்தை வசூல் படிக்கிறாங்க வசூல் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்கிறேன் அந்த ட்ரஸ்ட்டில் இதை சேர்த்துட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா ஏற்றுக்க மாட்டேன் அது முழுமையான தப்பு அப்படி இருக்கிற பொழுது மீடியா அதில் செஞ்சதில் என்ன தவறு இல்லை மீடியா வந்து அதை வெளிப்படுத்த வேண்டியது தானே கரெக்ட் நீங்கள் வந்து உயர்நிலையில் இருக்கிறவர்கள் செய்கிற தவறு கண்டிப்பாக வெளி உலகத்திற்கு வர வேண்டும் அது யாராக இருந்தாலும் நான் இந்த உதாரணம் சொன்னதுனால இதை நான் சொல்றேன் முழுமையாக ஒப்புத்துக்கிறோம் ஆனால் நாங்கள் சொல்ல வந்த நோக்கம் என்ன அப்படின்னா மீடியாவை சொன்னது தப்பில்லைன்னு சொல்லலை மீடியாவினுடைய நோக்கம் இந்த மாதிரி செய்தி வந்தாலும் அதை நியூஸ் ஆக்கணும் இந்த மாதிரி செய்தி வந்தாலும் அதை நியூஸ் ஆகணுன்றதாக தவிர அந்த போராட்டத்தை எடுத்துட்டு கொண்டு போகணும் அப்படிங்கிறது கிடையாது

இப்போ நீங்க இந்த இப்போ நீங்க சொன்ன இந்த ஒரு விஷயத்தையே எடுத்துக்கலாம் அண்ணா ஹசாரேக்கும் ஐரோம் ஷர்மிலாவுக்குமான அந்த கம்பாரிசன் நீங்க சொன்னீங்க இன்னைக்கு ஐரோம் ஷர்மிலா என்று ஒரு பெண்மணி மணிப்பூரில் இருக்கிறார் அவர் ஒரு உண்ணாவிரதத்துல இருக்கிறார் விஷயமே எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது மீடியா சொல்லுச்சு மீடியா கொண்டு வந்து எவ்வளவு தூரம் சொல்லுச்சு எப்படி சொல்லுச்சு இருங்க நான் சொல்றேன் நான் சொல்றேன் நீங்க சொல்றீங்க சென்சேஷனலிசம் ஆபத்தானது அண்ணா ஹசாரே உடைய விஷயங்களை சென்சேஷனலாக மீடியா வெளியிட்டதனால் அது அவ்வளோ பேரை போய் சேர்ந்தது நீங்க சொல்ற மாதிரி ஆபத்து சென்சேஷனலிசத்தை தவிர்த்து அப்படி விடாமையே போயிருந்தா ஐரோம் ஷர்மிலா மாதிரி இதுவும் மக்களை சென்று சேராமலையே போயிருந்திருக்கோம் இந்தியா அதாவது நம்ம இந்த மாதிரியான ஒரு கல்ச்சுரலி டைவர்ஸ் கண்ட்ரி நம்மளோட இந்தியா அந்த இந்தியால கருத்து சுதந்திரத்தை அதிகரிக்க அதிகரிக்க தான் இருக்கக்கூடிய எல்லா தரப்பினருடைய கருத்துக்களையும் வெளில கொண்டு வர முடியும் இப்போ ஒரு மெஜாரிட்டியான இருக்கக்கூடிய ஒரு 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 சொசைட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கருத்துக்கள் மட்டுமே முன்வைக்கப்பட்டு மற்றவங்களுடைய கருத்துக்கள்லாம் எல்லாம் பின்தள்ளப்படுகிறது அப்படின்னு சொன்னா அது ஒரு முழுமையான சுதந்திரமா இல்லாம ஒரு பயஸ்டா தானே ஆயிடும் இன்னொன்னு சொல்ல போனா இந்தியாவுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு இந்தியா வந்து மொழிவாரியா பிரிஞ்சிருக்கிற ஒரு நாடு அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கிற ஒரு நாட்டுல

கருத்து சுதந்திரத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நாட்டினுடைய ஒற்றுமையையும் நலனையும் பங்கம் கொடுத்துருலாமா சுரேஷ் அப்புறம் கருத்து சுதந்திரம் பெருகி இருக்கா இருக்கு இதனால இந்தியா இதனால இந்தியா உடையல ஆனா கருத்து சுதந்திரம் பெருகின அதே நேரத்துல கருத்து சுதந்திரத்தினுடைய மிஸ்யூசேஜ் பெருகிருச்சு அதாவது எப்படி ஆயிடுச்சுன்னா இல்ல என்னன்னா யூகத்துல பேசக்கூடாது நடக்கிறத வச்சுதான் நடக்கிறத வச்சு சொல்றான் திருமணம் சொல்றான் நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த பிணைப்பு இருக்குதுன்னு சொல்லிங்க இல்லையா அந்த பிணைப்பை தூக்கி இந்த கருத்து சொந்தரம் தான் சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் வாங்கினப்ப ஒரு தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இருந்த ஒற்றுமை இப்ப கிடையாது ஏன்னா சென்சேஷன் அப்படிங்கறதுக்காக கேரளா பூரா கெட்டவன் அப்படின்னு இங்க இருக்கிற நியூஸ் பேப்பரும் அங்க இருக்கிறவன் தமிழ்நாடு பூரா கட்டவேன்னு சொல்லி இப்ப அடிச்சுக்கிற தான் இருக்கான் எதாவது ஒரு புடிமானத்துல ஒட்டிட்டு இருக்காங்களே ஒழிய இப்போதைக்கு முதல் நாற்பத்தி ஏழு இருந்த ஒற்றுமை வந்து இப்ப இல்லைன்னு நான் சொல்லுவேன் எதனாலேன்னா அந்த கருத்து தொந்தரத்துனாலே நான் சொல்ல முடியும்

மனுஷன் தப்பு பண்ணுவானா மனுஷன் கண்டிப்பா தப்பு பண்ணுவான் அப்ப தப்பு பண்ணாத கொண்டு போறதுக்கு அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு தேவைதானே அத அதாவது அந்த கட்டுப்பாடையும் அதே மனிதன் கையில தானே யோசிச்சுக்கோங்க

மொழி வாரியான பார்வை வந்து இருக்க வேணாமா அதெல்லாம் இருக்குது இதையும் தாண்டி ஒரு உணர்வு இருக்குது அந்த உணர்வை காப்பாத்துங்க என்னுடைய என்னுடைய மாநிலத்துக்கான எல்லா தேவைகளையும் என்னால் பூர்த்தி செய்ய முடிஞ்சதுன்னா நீ இருந்துட்டு போ இந்தியாவே உணவு பற்றாக்குறை இந்தியா வெங்காயத்தை இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கு நமக்கு பாகிஸ்தான் காரண வேணுங்கும் போது பக்கத்து மாநிலத்துக்காரன் எப்படி வேணாம்னு போக முடியும் அப்படி இருக்கும்போது இங்க உங்களுடைய கருத்து சுதந்திரத்தை நலனேற்றமும் பேர்வெளி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மாநிலத்துக்கு கடையில் உள்ள சென்சேஷனலிசம் அதை வந்து ஏத்தி விட்டு அதை அரசியல் பண்ணி அதை தப்பா பயன்படுத்தி இங்குள்ள மக்களை பிரிக்கிறீங்களே பிளவுபடுக்கிறீங்களே இந்த ஒண்ணுக்கு ஒருங்கிணைந்து இந்தியாவை பிரிக்கிறீங்களே கூறு போடுறீங்களே இதுதான் முக்கியமா இல்ல கருத்து சுதந்திரம் முக்கியமா இந்தியாவில் கருத்துரிமைக்கு கட்டுப்பாடுகள் தேவையா தேவை இல்லையா என்பது குறித்த ஒரு தீவிரமான விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பெரிதும் பெரிது கே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பெரும் இரண்டு கல்லூரிகளும் இரண்டு கோணங்களில் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து பேசலாம் இந்தியா போன்ற ஒரு நாட்டில் முழுமையான சுதந்திரம் முழுமையான கருத்து சுதந்திரம் என்பது இந்தியாவை வளப்படுத்தும் இல்லை இந்தியாவிற்கு தான் கொண்டு வந்து சேர்க்கும் கருத்து சுதந்திரம் என்பது சிதறி எல்லா மக்களுடைய கையிலும் இருக்கிறது இப்போ என்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குன்னா நான் மேடை போட்டு நான் என்ன வேணா பேசலாம்னு இந்த நாட்டுல இருக்கிறது நீங்க கருத்து சுதந்திரத்துக்கு முழு ஃப்ரீடம் கொடுத்தா என்ன சொன்னா என்னாச்சுன்னா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை ஜாஸ்தியா கொடுத்தனால ஃப்ரீடம் ஆஃப் தாட்ஸே எனக்கு இல்ல இன்னைக்கு கருத்துங்கிறதையே மொக்க பண்ணிட்டீங்க கருத்துங்கிறது ஷார்ப்பா இருக்கணும் இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் எல்லாரும் பேசணும்னு ஆயிடுச்சு சார் இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ்லாம் எல்லாம் போடுறவங்க நம்ம இல்ல எத்தனை பேர் கருத்துக்கள் அப்படிங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கிறோம் ஒரு ஸ்டேட்டஸ் வருது த்ரீ ஏஎம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் பதில் ஒருத்தன் ஃபோர் ஏஎம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் இந்த பக்கம் மச்சி ஃபோர் தேர்ட்டி ஏஎம் இது ஒருத்தர் பெங்களூர்ல இருந்து ஒருத்தன் இதுகள்லாம் கருத்துக்களா கருத்துக்கள் அப்படின்ற இடத்தையும் கருத்து சுதந்திரத்தை எவ்வளவு மொக்க பண்ணிட்டீங்க இன்னைக்கு இந்தியாவில் நம்ம எல்லாருமே சென்சேஷன் சென்சேஷன் ஒரு மீடியா கொண்டு போக வைக்கிறதுன்னு சொல்லுவோம் சென்சேஷன் எங்க முக்கியம் எங்க முக்கியம் இல்லை அதை முதல் தெரிஞ்சுக்கணும் இந்தியாவுக்கு தீங்க தான் கொண்டு வந்து ஏன்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் எதுல வேணா கருத்தை சொல்லலாம் விளம்பரம் வந்தா கருத்து படம் வந்தா கருத்து எல்லாத்துலயும் கருத்து இருக்கு இன்னைக்கு ஒரு ஃபாரினர் ஸ்கிரீம்க்கு விளம்பரம் ஒரு பொண்ணு வந்து கருப்பா இருந்தா தனியா ஒதுக்கி வச்சிருவாங்க சோ பர்சனாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க இந்த கிரீம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றது இல்ல கருப்பா இருக்க பொண்ணு தனியா ஒதுக்கி வச்சிருவா சோ கல்ச்சராவும் லாங்குவேஜ்லயும் ட்ரெடிஷன்லயும் மட்டுமே பிரிஞ்சிருக்கிற ஒருத்தர் எங்க

நம்ம சாதாரணமா ஒரு விஷயத்தையும் எடுப்போமே ஷாப்பிங் பண்ண போகிறோம் நம்ம முன்னாடி நிறைய விதமான விஷயங்கள் வைக்கப்படும் அது வரைக்கும் நம்ம தெளிவாக தான் போயிருப்போம் இந்த பொருள் தான் நான் வாங்க போறேன் அங்கே போய் பார்த்த உடனே இதுவா 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 ஒரு கன்ஃபியூஷன் வருது அப்போ அதையும் தாண்டி ஒரு தெளிவு வந்து ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி தான் இது ஒரு அனலாஜிக்காக தான் சொல்கிறேன் உடனே இந்த பிஸ்னஸ் ஓரியண்டட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் அந்த மாதிரி தான் ஒரு மனுஷனுக்கு வெவ்வேறு சோர்சஸ்ல இருந்து வெவ்வேறு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படும் போது அதை எது சரி எது தவறு என்று பகுத்து பார்க்கிற அளவிற்கு மென்டல் மெச்சூரிட்டியை பக்குவத்தை நம்மளோட சிட்டிசன்ஸ் கிட்ட கொண்டு வரக்கூடியது எப்போ அப்படின்னா பல்வேறு கருத்து சுதந்திரம் மிக்க சோர்சஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வரும்போது மட்டும்தான் நம்மளால அந்த ஒரு ரேஷனலிசம் கண்டிப்பாக நம்மளோட மக்களுக்கு வரும் இந்தியாவில் கருத்து சுதந்திரம் முழுமையான அளவு அப்படிங்கிற ரீதியில் போகும்பொழுது நம்ம இந்திய மக்களுடைய மெச்சூரிட்டியை நம்ம மனசுல எடுத்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய மக்களில் வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து வறுமை வேலை இல்லாத தான் இருக்காங்க ஐம்பது ரூபாய்க்கு கிலோ உள்ள ஒரு அமௌண்ட்டு தான் இன்னைக்கு வறுமை கோடு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ற இடத்துல நாம இருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த கலா இந்த நாட்டில் இந்த பொருளாதார பின்தடைவு இருக்கிற இடத்துல இந்த அளவுக்கு கல்வியில் முன்னேற்றம் இல்லாத இடத்துல இந்த அளவுக்கு கலாச்சார டிஃப்ரென்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம முழுமையாக எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்ல முடியாது நீங்கள் எதை சொல்கிறீங்களோ கருத்து சுதந்திரத்தை பயன்படுத்தி பிற்போக்கான விஷயங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மென்டாலிட்டி தான் இன்றைக்கி மக்களுக்கு இருக்குது அப்படி இருக்குங்கும்போது நீங்கள் எதை ஃபில்டர் பண்ணணும் எதை ஃபில்டர் பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சால் மட்டும்தான் கருத்து சுதந்திரத்தை காப்பாற்றி இந்த கண்ட்ரியையும் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதான் எங்களுடைய தரப்புக்காக தான் ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா சமீபத்தில் நாமக்கல்ல ஒரு நம்ம ஊரில் தெரியும் நம்ம மத அடிப்படையில் எவ்வளோ தூரம் தீவிரமானவங்கன்னு ஒரு அம்மா நேத்திகடன் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சட்டிக்குள்ள என்ன கரண்டி இல்லாமல் கையை கரண்டியாக யூஸ் பண்ணி அவங்க நேத்திக்கடனை தீர்த்தாங்க இப்படிப்பட்ட நம்பிக்கை அடிப்படையில் இருக்கிற மக்கள் வாழ்கிற இடம் தான் இந்தியா இங்கே போய் உங்களை மத அடிப்படையிலான மொழி அடிப்படையிலான கலாச்சார அடிப்படையிலான பிற்போக்குவாதங்களை கருத்து சுதந்திரன்ற பேரில் நீங்கள் முன் வச்சிங்கன்னா அது இந்த சமூகத்தில் நெகட்டிவ் எஃபெக்ட்டை தான் கொண்டு வருமே தவிர பாசிட்டிவான எஃபெக்ட்டு உண்மையான கருத்து சுதந்திரத்தை கொண்டு வராது பிற்போக்கான கருத்துக்கள் அப்படின்னு சொல்றீங்க அந்த கருத்துக்களை பிற்போக்கான கருத்துக்கள் நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம் அந்த கருத்துக்களுக்கான அந்த கருத்துக்களை ஆராய்ஞ்சு அந்த கருத்தையே முன் வச்சாங்க அந்த கருத்துனால மக்களுக்கு என்ன தீமை நடக்குது அந்த தீமையை நம்ம வந்து எந்த விதத்துல வந்து மக்களுக்கு புரிய வைக்க முடியும் அதை யாரும் யோசிக்கல அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தள்ளுமே ஒழிய அந்த தப்புக்கான தீர்வை யாருமே வந்து பாக்குறத இப்ப வந்து யோசிக்க மாட்டேங்கிறோம் அது வந்து ஒரு ரொம்ப ஒரு தவறான விஷயம் பிற்போக்கான விஷயம் பிற்போக்கான விஷயம் அதை நம்ம கண்டுக்காமே விட்டுட்டோம்னா நாளைக்கு வந்து அந்த விஷயத்தினால நாட்டில் வந்து ஒரு சிவில் வார் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் போது எளிமையிலே அது வெடிக்குமே ஒழிய கருத்து சுதந்திரம் கொடுத்த அந்த விஷயத்தை நம்ம ஆராய ஆராய ஆராயிற அளவுக்கு வந்து நமக்கு வந்து இப்போ இப்போ இருக்கிற அளவுக்கு நமக்கு பகு வளரணும் அதுதான் என்னோட கருத்து இப்போ நீங்க ஒரு ஐஸ்பெர்க் அனாலஜின்னு எடுத்துக்கோங்க நீங்க பாக்குறது வந்து தண்ணிக்கு மேல இருக்கிறது வந்து ஒரு டிப் ஆஃப் ஐஸ்பர்க் தான் அதாவது நீங்க டைரக்டா பாக்குற உங்களோட பிற்போக்கான கருத்துக்கள் அதற்கு கீழே அதோட அடிப்படையை வந்து யாருமே பாக்குறது இல்ல கல்ச்சுரல் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட லிட்ரேச்சர்லயோ இல்ல கதைகளிலயோ யாரையும் புண்படுத்தக்கூடிய நோக்கத்தை நம்ம எழுதியிருக்க மாட்டோம் ஆனா வந்து ஒரு சாரார தூக்கியும் அடுத்த சாராரையும் தாழ்த்தியும் ஏதோ ஒரு கதையில எழுதியிருக்கோம் இல்லை சில பல வரலாறுகள்லயே வந்து வயலன்ஸை வந்து அவங்க வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சில இதிகாசங்கள்லயோ இல்ல காவியங்கள்லயோ கொடுத்துருக்கான் அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரல் வயலன்ஸோட ரூட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த கதைகளை வந்து அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணுமே ஒழிய அந்த கதைகள் தான் வந்து இப்ப நம்ம மனசை இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருக்கு அந்த கதைகளால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்க தான் ஏன் மதம் பெருசு உன்மதம் பெருசு இன்றைக்கி அடிச்சுக்கிறான் அவனுக்கு வந்து அடிப்படையிலேயே அந்த கதைகள் கொடுத்ததுக்கு காரணம் என்னங்கிறத புரிய வச்சுட்டோம்னா பிற்போக்கான கருத்துக்களையும் எடுத்து நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா கருத்து சுதந்திரங்கிறது வந்து அடுத்த ஒரு முழுமையான கட்டத்தை அடைய முடியும் அப்போ இப்போ கருத்து சுதந்திரம் வந்து முழுமையா கொடுத்தா நாட்டை வளப்படுத்துமா அப்படின்னு பார்த்தா அது நிச்சயமா அவளத்தான் படுத்தும் நாட்டை வந்து வளப்படுத்தாது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறீங்க நீங்களே சொன்னீங்க அது வந்து அதிகமாக கருத்துக்களை பரப்புறக்கான ஒரு சிறந்த ஸ்தாபனம்னு இந்தியாவில் பெங்களூர்ல மட்டும் ரெண்டு லட்சம் அக்கவுண்ட்ஸ்ல செக்ஸுவல் கண்டென்ஸ் இருக்கு நம்ம நம்ம மத்திய மந்திரி மாண்புமிகு மத்திய மந்திரி கபில் சிபல் கூட சொல்லியிருக்காரு நான் நாட்டில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வெளியிடும் போது கொஞ்சம் யோசிச்சு விடுங்க இந்தியா மாதிரியான கண்ட்ரிக்கு இதெல்லாம் ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு அப்புறம் நீங்கள் வந்து கருத்து சூழ்ந்தது சொல்கிறேன்னு சொல்லிட்டு நாட்டோடைய இராணுவ ரகசியமாகட்டும் பாதுகாப்பு ரகசியத்தை சொல்லிடுறீங்க இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு சில பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளிப்படுத்த வேணாம்னு ஒரு ஜனநாயக அரசு எடுத்த விஷயத்தை நீங்கள் மக்கள் முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டி நாட்டில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத நிலைமையத்தை உருவாக்குறீங்களோடைய ஒன்றும் நீங்கள் மக்களுக்கு ஒன்றும் நல்லது பண்ணிட இல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து அவனுடைய இதை வந்து விற்றுடானே ஒழிய நாட்டை வந்து வளப்படுத்த போறது இல்லை மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லை மென்டல் மெச்சூரிட்டி இல்லை இந்தியா மாதிரி நாடுக்கு இது ஒத்து வராது ஒத்து வராதுன்னு திரும்ப திரும்ப சொல்றீங்களே தவிர அந்த இந்தியா மாதிரி நாட்டுக்கு ஒத்து வராமல் போனதுக்கான காரணம் என்ன அதுக்கு பின்னால் இருக்க அடிப்படை என்னன்றதை யாருமே பார்க்கல இத்தனை நாட்களாக கருத்து சுதந்திரம் முழுமையாக கொடுக்கப்படவில்லை அது முதல்லே கொடுக்கப்பட்டிருந்தால் மென்டல் மெச்சூரிட்டி எப்பயோ ஜனங்களுக்கு வந்திருக்கும் இந்தியாவில் கருத்துரிமைக்கு கட்டுப்பாடுகள் தேவையா தேவை இல்லையா என்பது குறித்த ஒரு தீவிரமான விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பெரிதும் பெரிது கேள்வி நீங்கள் பார்த்து உங்கள் விஜய் வெல்கம் பேக் டு பெரிதினும் பெரிது கேள் இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம் ரெண்டு டீமுக்கும் இப்ப பேனலிஸ்ட் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் சொல்ல போகிற இந்த வாத திறமை இந்த சரியான பதில் இதுவும் கணக்கில் கொள்ளப்படும் கவிதா முரளிதரன் மேடம் நீங்க இந்த இரண்டு தரப்புக்கும் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் சரி ரெண்டு தரப்புமே நல்லா பேசிட்டு இருக்காங்க எனக்கு கௌதமி கிட்ட வந்து ஒரு கேள்வி இருக்கு அதாவது பொதுவாக நீங்கள் ஃபேர்னஸ் க்ரீம்ஸ் வந்து ரேசிசத்தை இம்போஸ் பண்ணுறதை பற்றி ஒரு கருத்து சொன்னீங்க அது ரொம்ப முக்கியமான கருத்துன்னு நான் நினைக்கிறேன் இந்த இஷ்யூவை நான் க்ளோஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கறதெல்லாம் நான் கேட்க விரும்புகிற ஒரு விஷயம் என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சில் இருக்குது சென்சார்ஷிப் இல்லைனாலும் அது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கவுன்சில்னு ஒன்று இருக்குது அந்த கவுன்சிலுக்கு வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மேலே அந்த கவுன்சில் நடவடிக்கை எடுக்க முடியும் அதுக்கான உதாரணம் வந்து சமீபத்தில் டெ ஒரு டெலிகாம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து ஒரு ஒரு வீட்டு வேலை செய்யும் ஒரு பெண்ணை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஆன் ஆஃப் ஏர் எடுத்திருக்காங்க ஆனால் இந்த ஃபேர்னஸ் க்ரீம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு அதுக்கான கம்ப்ளைண்ட் போன மாதிரி தெரியல அப்போது கருத்து சுதந்திரத்தை வந்து ஏதோ ஒரு விதத்தில் இந்த மக்கள் வந்து மதிக்கிறாங்க இல்லையா ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க

தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் மக்கள் வந்து நிறத்துக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுத்துட்டாங்க எந்த இடத்துல மக்கள் மோகம் வச்சிருக்காங்களோ அந்த இடத்துல தான் அவனால் ப்ராடக்ட்டை விளம்பரம் முடிய முடியும் அவன் பண்ணிட்டான் இந்த பக்கம் இருக்க மக்கள் வந்து அதை பார்த்து ஆமாம் ஆமான்னு சொல்கிற நிலைமையில் இருக்காங்க இப்படி ஒரு மக்கள் இது இப்படி ஒரு மீடியா இந்த ரெண்டுக்கும் இடையில எந்த இடத்துல வருது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி

ஆகவே நீங்கள் எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா அவங்க இப்போ இருந்து செய்ய முடியாதுன்னு சொன்னால் அதுக்கு கவுண்ட்ரு ஆகும்னு சொன்னாங்க நிறையா கருத்துக்களை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க முதிர்ச்சி பெற்றுருவாங்க அப்படி தான சொல்கிறேன் இல்லை சார் அவங்க சொல்றதுல அர்த்தம் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 பல கருத்துக்களை சொல்ல 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 ஒரு பத்து விஷயத்தை எடுத்து சொல்லும்போது நீங்கள் முதிர்ச்சி பெறுவீங்கிறாங்க கிடையவே கிடையாது சார் இப்போ வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம பத்து டிஃப்ரெண்ட் கோணலில் வந்து அலசி ஆராய்ஞ்சதுனால கிடைக்கும் அப்படிங்கிறது வேற விஷயம் ஒரு பத்து விஷயத்த நம்ம கண் முன்னாடி வச்சால் வந்து நம்ம க நம்ம தப்பான விஷயத்தை கண்டுபிடிச்சிடுவோம் அப்படிங்கிறது வந்து வேற விஷயம் ஸோ நம்ம எப்படி வந்து எத்தனை விஷயங்களை வந்து நல்லா ஆலோசிக்கிறோமோ அதை பொறுத்தாம வருமே தவிர்த்து நார்மலாக இருக்கிற அதாவது எல்லா விஷயத்தையும் சொன்னால் வந்து முதிர்ச்சி வந்துருங்கிறது ஒரு தவறான கருத்து இந்த கேள்வியை என்ன இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நகர்த்தலாம் அவங்க ரெண்டு மூணு கருத்தை திருப்பி திருப்பி சொல்கிறாங்க கருத்து சுதந்திரத்தோட வச்சு நிறைய விஷயத்த சொல்கிறாங்க நான் ஒரு தடவை அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறேன் அதனால் அது சில விளைவுகள் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படுது அடுத்த முறை நான் அதிலேருந்து தப்பிச்சுக்கிறேன் அப்போ அவங்க ஒரு வாய்ப்பை தருகிறார்கள் அனுபவத்திற்கும் அனுபவம் தருகிற ஞானத்திற்கும் வாய்ப்பை கருத்து சுந்தரம் தருகிறது அதுக்கு என்ன பதில் ஒரு விஷயம் வந்தா தப்பு அப்படின்னு நான் சொல்றேன் அந்த விஷயம் வந்த ஒருத்தர் வந்து இறந்துடுறாங்க உயிரையோ உயிரையோ சமுதாய பண்பாட்டையோ ஒரு அரசியலுக்கோ ஒரு தேசத்துக்கோ விளைவிக்கிற ஒரு தான் இன்னைக்கு நம்ம ஒரு விலையா தருவோம்னா அதை உயர்த்துக்குவீங்களா அது ஒரு தவறான கருத்து சோ அதோட விலை வந்து அதோட நிர்ணயிக்க கூடாது அடிக்கடி நம்ம நீங்க யூஸ் பண்ணும்போது தீங்கு விளைவிக்கிற இந்த இது வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்றீங்க நீ கட்டுப்படுத்தாத செய்தி நல்ல செய்தி அல்ல அதை கட்டுப்படுத்துகிற ஒரு வரையறை ஏதாவது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இரண்டு உண்மை அல்லாத விஷயங்கள் மூணாவது ஓவர் சென்சேஷனலிசம் உள்ள விஷயங்கள் உண்மை இல்லாதது எது பகுத்தறிவு இல்லாதது எது ஓவர் ஓவர் சென்சேஷன் அப்படின்றது ஒரு விஷயத்துக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை தாண்டி அதை கொண்டு வந்து யார் முடிவு பண்ணுறது அந்த இம்பார்டன்ஸ் வந்து সমূহ முடிவே பண்ணனும் மீடியா நடத்ற மீடியா உடைய ஓனர் அந்த সমূহ யாரு அந்த சமூகங்கள்ிறது இந்த சமூகத்தினுடைய சிந்தனையாளர்கள் சேர்ந்த தொகுப்பு தான் சிந்தனையாளர் சொல்றதெல்லாம் கரெக்ட்டா சிந்தனையாளர்கள் சொல்றது சீர்தூக்கி பார்த்து எது முற்போக்கு சிந்தனைகளுக்கு உள்ள வருதோ அதெல்லாம் மெசேஜ் ஸ்டார் அவங்க சிந்தனையாளர்கள்ங்கறவங்க மக்கள் பிரச்சனைகளை மையமா வச்சு அதை தத்துவார்த்த ரீதியலயும் அறிவியல் படிடியலயும் உண்மையை கொண்டு வந்து போடுறாங்க யாரோ அவங்க தான் சிந்தனையாளர் எது மக்கள் எது எது மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனைனா இன்றைக்கி மக்கள் நடைமுறை வாழ்க்கையில் அவங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனைன்னு எதெல்லாம் அவங்களை கீழே இழுத்து போடுதுன்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் மக்கள் பிரச்சனை வெரி குட் தேங்க்யூ சார் சாஸ்திரா பல்கலைக்கழகத்திற்கு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் சாஸ்திரா எனக்கு கேள்விகிட்டே கேட்கலாமா ஹரிணிட்டே கேட்கலாமா இருக்கு ரெண்டு பேரில் யார் சொல்கிறீங்க உங்களோட கருத்து சுதந்திரம் தான் கேள்வி சொல்கிறீங்களா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளம் வந்துச்சு சென்னையில் ஒரு டிவியை ஓப்பன் பண்ணேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறான் சாப்பாடு கொடுக்குறாங்க எல்லாரும் வந்து பார்க்குறான் இன்னொரு டிவியை ஓபன் பண்ணுறேன் ஐயோயோ ஒன்றுமே கொடுக்கல நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரே சென்னையில் இருக்கேன்னா ரெண்டு சென்னையில் இருக்கான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு இது கருத்து சுதந்திரமா சார் என்ன பொறுத்த வரைக்கும் இதுவும் கருத்து சுதந்திரம் தான் பொய் சொல்றதும் கருத்து சுதந்திரம் தான்

அழகிரி சார் இரண்டு தரப்பு வாதத்தையும் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தீங்க உங்கள் தரப்பு கேள்விகளை இரண்டு தரப்பிலும் நீங்கள் கேட்கலாம் என்னுடைய முதல் கேள்வி சுரேஷ் அவர்களுக்கு தான் நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காகவாவது கருத்து சுதந்திரத்தில் ஒரு கட்டுப்பாடு வேண்டும் என்று சொன்னீர்கள் ஏறக்குறைய அறநூறு எழுநூறு ஆண்டு காலம் இந்தியாவை இந்தியர்கள் அல்லாதவர்கள் ஆண்டு வந்திருக்கிறார்கள் ஆக எழுநூறு ஆண்டு காலம் பிறருடைய கலாச்சாரத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தும் கூட ஒரு சதவிகித மக்கள்தான் தன்னுடைய கலாச்சாரத்தை மாற்றி இருக்கிறார்கள் என்கிற பொழுது கருத்து சுதந்திரத்தை கட்டுப்படுத்த வேண்டியதுடைய அவசியம் என்ன நம்ம ஊரை வந்து முகலாயர்கள் இருந்து பல பேர் வந்து ஆண்டுக்கிறாங்க இருந்தாலும் நம்மளுடைய கலாச்சாரம் காப்பாற்றப்பட்டு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அன்னைக்கு பிளாக் ஸ்பாட் இல்லை பிளாக் ஸ்பாட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஹிடன் கேமரா வீடியோஸ் எல்லாம் இன்னைக்கு பரவுகின்ற ஒரு தப்பான கலாச்சாரம் வந்திருக்கு இன்னைக்கு என் செல்போன்ல நான் யாரோ தப்பான கலாச்சாரம் என்பதே தப்புங்க சொல்லி தெரிவதல்ல காமக்கலைன்னு ஒரு பழமொழி உண்டு நீங்க வந்து வீடியோ பார்த்து தான் அதை தெரிஞ்சுக்கணும்னு இல்லை ஆனா வீடியோவே பார்க்காதவர்களுக்கும் அது இருக்கு இல்லை நீங்க வந்து பிளாக் ஸ்பாட்டே பார்க்காதவர்களுக்கும் அதை பற்றி தெரியும் இன்னும் சொல்ல காமசூத்திரம் எப்பொழுது எழுதப்பட்டது இதெல்லாம் வராதற்கு முன்பே எழுதப்பட்டது ரொம்ப சரி ஆகவே அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அடுத்து இன்னொன்று என்னென்னா கட்டுப்படுத்தப்பட்ட கருத்து சுதந்திரம் வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் கட்டுப்படுத்தப்பட்ட கருத்து சுதந்திரம் வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் சாக்ரட்டிஸிற்கு விஷம் கொடுக்கப்பட்டது அவங்க சொன்னது எதுவுமே தவறில்லைன்னு அதன் பிறகு ஆயிரம் ஆண்டு காலமாக எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஒரு கருத்து நூறு சதவிகிதமும் சரியா இல்லை அப்படின்னா அதை தடை பண்ணி தான் ஆகணும் உதாரணமா சாக்ரட்டிஸ் நம்ம சொன்னோம் ஹிட்லர் வந்து சில பாசிச கூறுகளை வந்து வச்சுதான் வழி நடத்தினாரு ஆனா அது சரி அந்த பாசிசம் சரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா நூறு சதவிகிதம் அந்த பாசிசம் தப்பு அப்படின்னு நிறுவப்பட்டிருக்கு அன்னைக்கு அந்த கருத்து தடை பண்ணப்பட்டிருந்ததுன்னா பல உலக உலக அளவில் மனதை பாதிக்கக்கூடிய பல கொடுங்கோலான நிகழ்வுகள் பல இன்னைக்கு அன்னைக்கு தடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அதாவது இயேசு கிறிஸ்து வேற சாக்ரட்டிஸ் வேற ஹிட்லர் வேற அவர்கள் ரெண்டு பேரும் மன்னர்கள் கிடையாது ஆட்சியாளர்கள் கிடையாது எனவே அது நமக்கு வந்து அந்த பிரச்சனை இதற்கு ஈடாகாது இந்த தரப்பில் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் சாதாரண மக்களுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியாததற்கு காரணம் இந்த அறுபது ஆண்டு காலத்தில் அவங்களுக்கு கருத்து சுதந்திரம் முழுமையாக வழங்கப்படவில்லை என்று சொன்னீர்கள் இந்த அறுபது ஆண்டு காலத்தில் என்ன கருத்து சுதந்திரத்தை நாம் அவர்களுக்கு தடை செய்திருக்கிறோம் கருத்து சுதந்திரம் என்பது எல்லா வகையிலுமே மக்களை சென்று அடைவது போன்ற ஒரு உருவம் அமைப்பு இருக்கிறது ஆனால் உள்ளுக்குள் யார் ஆட்சியாளரோ யாருடைய கையில் வலிமை இருக்கிறதோ அவர்கள் பக்கமாக அது சாய்ந்திருக்கிறது எந்த கருத்து சுதந்திரத்தையும் மறைச்சிடவே முடியாது ஜனநாயகத்தில் எந்த கருத்தையும் மறைத்து விடவே முடியாது

அவர்கள் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க இந்திய அரசாங்கத்தினுடையோ அல்லது இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளாலையோ அவங்களுக்கு பாதிப்பு வராது அப்படி இருக்கிற பொழுது ஏன் அவங்களால் வெளியிட முடியல ஏன் என்று சொன்னால் அதுவே வந்து ஒரு தயாரிக்கப்பட்ட செய்தி ரெண்டாவது வந்து எந்த நாட்டில் கொண்டுட்டு போய் அந்த பணத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்களோ அந்த அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறது உங்களுடைய பெயரை நாங்கள் வெளியிலே சொல்ல மாட்டோம்னு அந்த அரசாங்கம் சொல்லாத வரை நமக்கு அது தெரிய போகிறதில்ல ஏதோ ஒரு பத்திரிகையை வந்து இவங்ககிட்ட கருப்பு பணம் இருக்கு என்கிட்ட கருப்பு பணம் சொன்னால் அதை நடவடிக்கை எடுத்துட முடியாது நானும் அதன் பிறகு அவர்கள் மீது வழக்கு தொடருவோம் அரசாங்கம் அச்சப்படுவதற்கு இதெல்லாம் காரணம் வல்லரசு தேசங்களே ஒரு தனி மனிதனுடைய ஒரு வலைதளத்திற்கு பயப்படுகிறது என்று சொன்னால் வெறும் தயாரிக்கப்பட்ட செய்தியை வச்சுக்கிட்டு ஒரு உண்மை இல்லாத செய்தியை வச்சுக்கிட்டு அவனால பயமுறுத்த முடியாது அவங்க கிட்ட ஏதோ தான் பயப்படுறாங்க வந்து நீங்க தூக்கில் போட்டுற முடியாது ஆமாம் ஒருவன் தவறான தகவலை கொடுத்து விட்டான் என்பதற்காக அமெரிக்க ஜனநாயகமோ இந்திய ஜனநாயகமோ அவரை கொண்டு போய் தூக்கில் போட்டுட முடியாது ஓகே அவன் மேலே இந்த வழக்கம் போட முடியாது நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க தள்ளிட்டு வந்துடுவாங்க அதனால தான் விக்லீக்ஸை விட்டு வச்சுருக்காங்களே ஒழி விக்லிக்ஸ் மேலே பயந்து அவங்க விட்டு வைக்கல அடுத்தது நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்ட சிபிஐ இரண்டு பேருமே ஏறக்குறைய எவ்வளவு கருப்பு பணம் இருக்கும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கருப்பு பணம் வர்றது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை இன்னைக்கு நான் வந்து ஒரு பிளாட் வாங்குறேன் ரெண்டு லட்சம் ரூபா பிளாட்டு நான் ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு ஸ்ட்ராப் வாங்க பயந்துக்கிட்டு ரெண்டு லட்ச ரூபாய் என்பதை ஒரு லட்ச ரூபாய்க்கு தான் நான் வாங்கணுன்னு சொல்லி இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு ஸ்ட்ராம்பு வாங்கும்பொழுது இருபத்தையாயிரம் ரூபாய் கருப்பு பணம் வந்துடுது ஸோ இந்த கருப்பு பணத்தை சாதாரண பெட்டிக்கடையிலிருந்து இந்த நாட்டினுடைய பெரிய அரசியல் தலைவர் வரை பெரிய முதலாளிகள் வரை உருவாக்குகிறார்கள் எனவே அது இல்லைன்னு யாரும் எந்த நாட்டிலேயாவது இந்த எங்கள் நாட்டில் கருப்பு பணம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது பொய் ஆனால் அந்த கருப்பு பணத்தை ட்ரேஸ் அவுட் பண்ணுறது தான் கஷ்டம் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களும் சாஸ்திரா பல்கலைக்கழக மாணவர்களும் கருத்துரிமை என்கிற தலைப்பில் ஒரு கனமான நடத்தி முடித்திருக்கிறார்கள் இறுதியில் வெல்ல போகும் சந்திப்போம் இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம் ஒரு கனமான தலைப்பு ஒரு கனமான விவாதத்தை தமிழகத்தினுடைய இரண்டு மிக முக்கியமான கல்லூரிகள் நடத்தி முடித்துவிட்டு முடிவுகளுக்காக காத்திருக்கிறார்கள் யார் அந்த ஸ்டார் ஸ்பீக்கர் இந்த எல்லாரும் பேசுறதுலேயே நாங்கள் வந்து ஒரு மூணு பேரை தேர்ந்தெடுத்து அந்த மூணு பேரில் நாங்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம் அருண் கயல்விழி சுரேஷ் மூணு பேரை நாங்கள் இருந்தும் ஒருத்தரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக அருணை தெரிந்து அருண் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து மாணவர்கள் வந்து இவ்வளவு வலிமையாக வாதாடுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு முதல்ல இல்லை நான் வரும்பொழுது அந்த நம்பிக்கையோடு நான் வந்தேன் ஆனால் வந்து ஏறக்குறைய எல்லோருமே முதல்ல நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க நிறைய செய்திகளை சேகரிச்சிருக்கிறீங்க பதட்டம் பேசுகிற ஆற்றல் இருக்கிறது பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அடுத்து முக்கியமான தருணம் எந்த கல்லூரி அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிறது நாங்கள் வந்து முக்கியமா பார்த்தது இவர்களுடைய வாத திறமை ஒரு குறிப்பிட்ட குழுவில் வந்து எத்தனை பேர் எவ்வளவு திறமையாக கன்வின்சிங்க பேசினாங்க அப்படின்றது தான் முக்கியமா பார்த்தோம் அவங்க சொல்லுகிற விதத்திலேயே அடுத்தவங்களை கன்வின்ஸ் பண்ற மாதிரி அது செய்ய சொல்கிறது அப்படிங்கிற வச்சு ரெண்டு குழுவையும் வச்சு பார்த்தோம் இதில் வந்து சில சில மூன்று பேர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க குழுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஆச்சு பிஎஸ்டி பி பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் தான் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் அடுத்த வாரம் சந்திப்போம் இரண்டு புதிய கல்லூரிகளோடு பெருகினும் தெரிவு கேள்